பல சொல்ல முடியாத அளவு கஷ்டத்திற்கு மத்தியிலே அவர் இந்த துறைக்கு வந்தவர். இன்று அது யார் என்று சொல்லாமலே தெரிந்திருக்கும். இன்றைய உலகமே பேசுகின்ற ரோபோ சங்கர் அவர்கள் மேடையிலே இப்பொழுது இந்த திரைப்படத்தை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு முக்கியமான வணக்கம். ஏன்னா தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளில் உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிது. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் மருந்தாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கும்பாரி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகிறந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நேரம் காலம் கருதி என்னை இந்த மேடை கலைச்சது வந்து நாங்கள் அன்பு தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப வருஷ பழக்கம் எனக்கு தம்பியை, குட்டி பயலாக இருக்கும்போது வந்து இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோவர். ஸோ இன்றைக்கி கூட ஏதோ மேரேஜ் ரிசப்ஷன் மாதிரியே தான் வந்திருக்கான். வேட்டி செட்டெல்லாம் பார்க்கும்போது அடுத்து ஈவினிங் ரிசப்ஷன் போகிற மாதிரி தான் வந்திருக்கான் அன்பு தம்பி. ஸோ கூடிய சீக்கிரம் அதற்கும் நல்ல நாள் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். டைரக்டர் சாருக்கும் தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி சார். டைரக்டர் சார், இந்த ரெண்டாவது டூயட் சாங் பண்ணிங்கல்ல, அது எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க சார்? எந்த டூயட்? அந்த ரெண்டாவது தான் மாண்டேஜ். ஒரு நாளா இருக்காது? ஒரு நாள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 15 நாள் ஆக்கியிருப்பான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் அவனும் இயக்குனர் எஸ்எஸ்சி ஐயா அவர்களுடைய படம் டூரிங் டேக்கேஜ்னு ஒரு படம் நடித்தோம். இதை வந்து எஸ்எஸ்சி சாருடைய வாய்ஸ்லேயே சொன்னால் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய மேடைகளில் அதுலேயும் குறிப்பாக இந்த பத்திரிகை இசை வெளியிட்டு விழானாலே ஏதாவது ஒரு வாய்ஸ் பேசிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. அதனால் அபியை பற்றி அதை சொல்லி ஆகணும். விஜய் விஸ்வா, விஜய் விஸ்வான்னு மாற்றிருக்கார் இப்போது. வெரி குட். எஸ்எஸ்சி சார் வந்து சொன்னார், அதாவது சார் டூரிங் டாக்கீஸ்ன்னு ஒரு படம் பண்ணேன் சார். அந்த படத்தில் வந்து ஒரே திரையில் 2 படங்களை நாங்கள் எடுத்தோம். முதல் படத்தினுடைய ஹீரோ வந்து தம்பி அபி அப்போ, இப்போ வந்து விஸ்வா. ரெண்டாவது படம் வந்து லீடாக வந்து ரோபோ பண்ணார். எல்லா காட்சிகள்லையும் நான் வந்து எடுக்கும் பொழுது ஒரே ஷாட்டில் முடிச்சுவார். நான் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு இந்த தம்பி, ரொம்ப சீக்கிரம் ஷூட்டிங்கை முடிச்சிடலாம், நமக்கு ப்ரொடக்ஷன் செலவு ரொம்ப கம்மியாயிரும்னு நினச்சேன் சார். இந்த குளிக்கிற மாண்டேஜ் சாங்கு ஒன்று எடுத்தேன், கிட்டத்தட்ட 15 நாள் சார். அந்த டேக்கு ஒவ்வொன்று 25 டேக் வாங்குறாரு. தெரிஞ்சு வாங்குறாரா இல்லை தெரியாமல் வாங்குறாரான்னு தெரியல. லிரிக்கு கரெக்டான லிரிக்காக இருந்தால் கூட தப்பாக பாடி திரும்ப திரும்ப அந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த பொண்ணோட நடிக்கிற சீனில் 15 நாளாக நடிக்கிறாரு சார். நான் மிகுந்த கேமராலேருந்து எனக்கு என்ன ஸ்டொமக் ஃபயர் ஆகுன்றது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என் பிள்ளைகிட்ட கூட நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன், அப்படிப்பட்ட பிள்ளை அது. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் பார்த்தேன், ரொம்ப அழகாக அதைப்பா. அந்த சாங்கே இன்னும் நீங்கள் 2-3 தடவை கூட போட்டிருக்கலாம். மாண்டேஜ் சாங்கை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன், மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு தம்பிக்கு. அதே மாதிரி நானும் அன்பு தம்பி நிறைய அவர் ஊர் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட முத முத டொரண்டோ கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் வந்து பொதுவாக வந்து எப்போயுமே ஃபாரினை வந்து நம்ம பகலில் பார்க்குறத விட இரவு நேரம் பார்க்கறது வந்து அது கண்கொள்ளா காட்சி. அது வந்து சுவிஸ்ஸாக இருக்கட்டும், ட்வின் டவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த லைட்டிங்கோடு பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தியன் சாங்கில் வரும். அதான் அதுக்காக தான் நல்ல மாத்திரையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் நீ ஏன் மாத்திரை அதில் வந்து அந்த லைட்டிங் வச்ச இடம்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் கூட்டி போய் கிட்டத்தட்ட 1 வாரம்
என்னை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டான். அண்ணே அப்படி இருந்துச்சுனே, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைண்ணே, ரொம்ப அழகாக இருக்குன்னு. திரும்ப எப்போனே டொரண்டோ வருவோம்னு, கண்டிப்பாக கூடி சீக்கிரம் டொரண்டோ போகிறோம். நம்ம விழாவை, இந்த விழாவுடைய வெற்றி விழாவை நம்ம டொரண்டோவில் கொண்டாடுறோம். நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக போய் அந்த லைட்டிங் எஃபெக்ட் பார்க்குறோம். சரி, எல்லாருமே போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தகவல். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார்னு இருக்கிற எல்லா ஸ்டாரை விட முக்கியமான ஸ்டார்கள் யார் அப்படின்னா பத்திரிகையோட நண்பர்கள் தான். ஏன்னா உங்களுடைய டைமை பிடிக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் எந்த டைமில் உங்களை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் சொல்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி விட்டால் காலையில் 6 மணிக்கு சொல்லுவீங்க உங்களுக்கு, அப்புறம் நைட்டு மிட் நைட் 12 மணி சொல்லுவீங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு கிடைக்காத அளவுக்கு டைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 12:30 அப்படின்ட்டு 2:30, 3 மணிக்குள்ளே அப்படின்னாங்க. எப்படியா சாப்பாடெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா, இல்லை இல்லை 2:30 தான், நான் அது வரைக்கும் அவங்க என்ன வெயிட் பண்ணுறது ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னு. இல்லை இல்லை அப்படி தான் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா எப்படி இருந்தாலும் எல்லோரும் நான் வரும்போது தான் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னாங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும், அதே மாதிரி ப்ரொடியூசர் தாஸ், அதுக்கப்புறம் கேவின் டைரக்டர் உள்பட விஜய், இந்த மகான், இன்னும் நிறையா பேர் ஆர்டிஸ்ட்டுக டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்து வந்த நண்பர் உதயகுமார் முதல்கொண்டு இன்னும் வேடையில் இருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஓடிடி அப்படின்னா அதில் சென்சார் இல்லை, அது எப்படி வேணால் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி காம்படிஷனாக போயிட்டுருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க போலருக்கு. விஜய் பாட்டுக்கிட்டலாம் ரொம்ப தூக்கலாக இருக்குது. படத்தை பற்றி எனக்கு வந்தோன்னே அந்த பேரே கும்பாரி அப்படிங்கிறது எனக்கு பேரே என்னென்னு புரியல. அப்புறம் வந்தோன்னே சொன்னாங்க, இல்லை நட்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. நட்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வந்து, அதை மட்டும் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிடுவாங்க. எதிர்த்தாப்புல ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு வீடு, அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. இதில் ஒருத்தன் வந்து சைட் அடிச்சுட்டு இருந்தான் அந்த பொண்ணை, இன்னும் அப்ளிகேஷன் போடலை. மெல்ல ஒரு லவ் லெட்டர் ஒன்று எழுதி ரோட்டில் சின்ன பொண்ணு விளையாண்டுருந்த குழந்தை, அதுக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்து, அந்த அக்கா வீட்டிலேருந்து வருவாங்க, அக்கா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு, இல்லைடா போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு லெட்டர் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா அக்கா வரல, அக்காவுக்கு பதில் அக்காவோட அம்மா வந்துட்டாங்க. இந்த பொண்ணு நேராக கொண்டு போய் அதை கொடுத்துட்டா கையில், அந்த டீ கடையில் இருக்கிற அண்ணன் தான் கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு அந்த அம்மா வாங்கி படித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து தர்ம அடி, அவன் சும்மா உட்காண்டிருந்தவனுக்கு அடி விழுந்துட்டுருக்கும்போது தான் இவன் ஒரிஜினலாக எழுதுன வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, ஏண்டா லெட்டரு அது குழந்தைகிட்ட, அது அம்மாவுக்கு லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது தான் இதுக்கு மேலே அடித்தா போயிடுவேன், அதனால தான் விட்டு போகிறோம், போய் டாக்டர் ஆஸ்பத்திரி போய் கட்டுப்போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினலாக எழுதுன வந்து அவனை கூட கூப்பிட்டு போகும்போது, ஏண்டா நீ எழுதலைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏண்டா சொல்லலைன்னா, இல்லை தயிர் சாதம் தாங்காது அதனால் சொல்லலை அப்படின்னா, இல்லை தயிர் சாதம் தாங்காது எனக்கு புரியல அப்படின்னா, இல்லைடா நான் எழுதலைன்னு சொல்லி சொல்லலாம், உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு வாம்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து அடையாளம் காமி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ தெரிஞ்சு போக முடியல, என்ன காமிக்க மாட்டாங்க, அப்புறம் உன்ன தான் காமிப்பாங்க, நீ தான் தயிர் சாதம் வச்சா உன்னால் தாங்கிக்க முடியாது, அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வாங்கினடி நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த இதை விட ஒரு மற்ற எல்லாமே, எல்லா பாசமும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி புருஷன் கொண்டாட்டி எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் பைண்டிங் உள்ளது, ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் பைண்டிங்லாம் வந்து சேரக்கூடியது. ஸோ அதை பேஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வித்தியாசமாக ஏதாவது ஒரு இருக்கும், ஏன்னா லொக்கேஷன் அது இதெல்லாமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 3 பேர் மியூசிக் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. படம் இங்கே ஏதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அவசரத்தில் இருக்கிறா கூட படம் நல்லபடியாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்றும் தப்பாக தெரியல, அதனால் படம் வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கால் ஷீட் லிபரலாக கொடுக்கணும்னு சொல்லி பத்திரிகையாளர்களையும் மறுபடியும் கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ப்ளஸ் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம்.
நானும் விஜய் விஸ்வா அபி நாங்கள் கூப்பிடுவோம் மச்சான், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் தரைப்படைன்னு, அது கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அடிக்கடி மீட் பண்ணிப்போம் பேசிப்போம், பட் ஓவரால் ஃபோன் தான். பட் ஆடியோ லான்ச் வருது, நீங்கள் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்ஆர் பிரபாகர் சார் சொல்கிற மாதிரி நிறைய பேர் போராடிட்டு இருக்கோம் மீடியா சப்போர்ட்டில். ஒரு ஒரு படங்கள் வரும்போது அந்த படங்கள் நல்லா வரணும், அந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சாதகமாக அமையணும், சௌந்தரம் சரி எல்லாரும் சரி எல்லா நடிகர்களும் அப்படி தான் நாங்கள் இருக்கோம், இப்போ விஜய் விஸ்வா உள்பட. ஸோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக நிச்சயமாக தேவையில்ல, ஸ்டார் காஸ்ட் நிச்சயமாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரி நடிக்கிற சின்ன படங்களுக்கு நீங்களும் தான் சப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி வந்து பல படங்களாக போராடிட்டுருக்காரு. ஸோ கும்பாரி வித்தியாசமான டைட்டில், நானே இங்கே ஆக்சுவலாக வந்து விஜய்கிட்ட கேட்கலனா கேட்டிருப்பேன் கும்பாரி மீனிங் என்னென்னு. ஸோ நட்புன்னு சொன்னார், ஒரு நல்ல படம் தயாரிச்சிருக்காரு, ஸோ படம் நல்லபடியாக போகணும். அதுக்கு இயக்குனரும் இந்த டீமோட செகண்ட் லீட் ஹீரோயின் எல்லாருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நல்லபடியாக வரட்டும். எஸ்ஆர் பிரபாகரன் சார் சொல்கிற மாதிரி விஜய் என்றைக்காவது நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும், அது எந்த வெள்ளிக்கிழமை எந்த தொலைக்காட்சி எந்த தியேட்டர்னு தெரியாது. அவர் சொன்ன மாதிரி அந்த கதாபாத்திரம் அந்த கேரக்டர் நம்ம நடிச்சுட்டே இருந்தால் மட்டும் நம்ம ரெஜிஸ்டர் ஆகும். மம்முட்டி சார் அடிக்கடி துல்கர் சல்மான்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா படித்தது தான், அதிகமாக கெட்டப்பெல்லாம் மாற்றவே சொல்ல மாட்டார் மம்முட்டி சார். எப்போ நம்மளோட ஃபேஸை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம், எடுத்த உடனே தாடி வைக்கிறது முடி வளர்க்குறது மக்கள் டெய்லி உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அது டிவியாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, நீ பார்க்க 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 ரெஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் ஓ இந்த பையன் தான் நடிச்சிருக்கேன் போலது, அதுக்கு நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் நடக்கும். என்றைக்கே ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். வாழ்த்துக்கள், அன்பேசம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர் வி உதயகுமார் சாருக்கு வணக்கம். எஸ் ஆர் பிரபாகரன் சார், கே பாக்யா சார், எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அபி சார் வேணா நான் காலையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் முதல்ல ஃபோன் பண்ணார், ஆடியோ லஞ்சுக்கு வரீங்களா அப்படின்ட்டு. இல்லை தம்பி, நான் ஏதாவது சொல்லி மலப்பலான்னு பார்த்தேன், நான் எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சரி சும்மா தான் இருக்கோம் போயிடுவோம் அப்படின்னு. அதான் உண்மை. அபி சார் ஒன்று மாய நதின்னு ஒரு படம் பண்ணேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அவர் பண்ண விஷயந்தான் அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப ராங்காக போயிடுச்சு. என்ன பண்ணார்னா, எப்போவுமே அவர் எப்போவுமே ஹீரோவே காமிச்சிட்ருப்பார் எல்லா இடத்துலையுமே. அங்கே என்ன பண்ணிட்டார்னா, ஒரு ஊர் கோயிலில் குளம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் குப்பையாக இருந்தது. என்ன பண்ணிட்டாப்புல, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து இங்கே எப்படி இருக்குன்ட்டு ஊர் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டாப்புல. அடுத்த நாள் இவரை ஒரு நாலஞ்சு பேர் தேடிட்டு இருக்காங்க, கூட நானும் இருந்தேன். ஏன்ட்ட வந்து கேட்குறாப்புல, இந்த படத்தில் ஹீரோ நடிப்பார் எங்கப்பா அப்படின்னு. ஏங்க என்ன விஷயம், இவன் மாதிரி ஃபோட்டோ எடுத்து என்னென்னவோ போட்டுட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்க மாட்டாப்புல. எப்போவுமே ஸ்பாட்டில் சுறுசுறுப்பாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய சவுந்தர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, அந்த தைரியமாக பண்ணக்கூடிய ஆள் படுறது அதுக்கப்புறம் உள்ளது. மெயினாக அந்த படத்தை பற்றி சொல்லணும், கும்பாரி ஒரு நண்பர் பேசுமண்ண ஒரு படம், அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பருங்கிற மாதிரி தம்பி இருக்காப்புல, அதுமாதிரி நடிச்சிருக்கார் நண்பர் இன்னொரு ஹீரோ, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் நவீன் சார், அப்புறம் கவின் சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இசையமைப்பாளருக்கு மெயினாக சொல்லணும், இதில் மூணு இசையமைப்பாளர், யாரை சொல்கிறேன்னு தெரில, அதனால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. வந்திருக்க எல்லா அண்ணன்களுக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு எனக்கு நான் பெரிய சம்மந்தம் இல்லை, கெவின் வந்து பல வருட நண்பர், அவரோட உழைப்பு அங்கே நடந்தது சில சின்ன குழந்தைத்தனமாக இருந்தாலும் அவங்களோட உழைப்பு உண்மையான உழைப்பு. அது மாதிரி அபி என்கிற விஜய் விஸ்வா அண்ணன்கள் எல்லாருமே முயற்சியில் இருக்கிறவங்க தான். இந்த படத்தில் நம்ம நலீஷுக்கு என்னோடய குரல் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் மேலே ஏறி உட்காந்துட்டேன். அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், உங்களோட அன்பையும் கொடுங்க, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்யூ. லைக் எங்களோட படத்துக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததும், ஏன்னா விஜய் விஸ்வாக்காக இருந்தாலும் அதோட கோருங்கிறது இந்த சினிமா தான். ஸோ சினிமாவுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்கும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், லைஃப்பில் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது எப்படி இருக்கும் என்னதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்போ மலையாளத்தில் ஏஷியநெட்டில் ஒரு சீரியலோட ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த சீரியல் லைக் ஆல்மோஸ்ட் 920 எபிசோட்ஸ் ஆச்சு, இன்னும் 1000 எபிசோட்ஸ் சீக்கிரம் க்ராஸ் ஆகிரும். அப்போ பொதுவாகவே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்கும், லைக் சீரியல் டெலிவிஷனில் இருக்கவங்க ஒரு எப்போவுமே வந்துட்டு சினிமாவுக்கு வர முடியாது, டெலிவிஷனில் இருக்கணும் அப்படின்னு. அது இல்லை அப்படிங்கிற உடைக்கிறதுக்கு எனக்கு அப்படி எனக்கு ஒரு தாட் வர்றதுக்கு மெயின் காரணமாக இருந்த நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, எஸ்பெஷலி பிரஜினண்ணா, ரோபாண்ணா, அப்புறம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அப்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஃபஸ்ட் இந்த சினிமா இந்த மூவிக்குள்ளாடே வந்தது. அதுவும் நம்ம ஏரியாவில் வச்சு எடுக்கிறாங்க. அம்மா நான் சொந்த ஊர், என்னோடய சொந்த ஊர் நாகர்கோவில் கன்னியாகுமரி. அப்போ நம்ம ஒரு டீம் பண்ணுறாங்க, அப்போ அந்த அது எப்படி இருக்கும் சீரியல் சினிமாங்கிறது ரொம்ப வேறு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான்
என்னோட ஒரு குருநாதர் மாதிரி கமல் சார் சொல்கிற மாதிரி வாட்சனால் நடிக்கணும், அந்த தான் என்னோட ஒரு கான்செப்ட். எதில் இருக்குதோ அங்கே எங்கே ஸ்பேஸ் கிடைக்கணும் நடிக்கும். ஸோ அதுக்காக வந்தப்போ நான் நினச்சது ஒன்று, ஆனால் நினச்சதோடையும் பயங்கரமாக இவங்க வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதோட அவுட் புட் நீங்கள் பார்த்துருக்கலாம். மேபி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வரதான் சினிமா தோணுது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக அவங்களோட அன்பு மாதிரம் கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் சொன்ன மாதிரி ஈஸியெலாம் இல்லை ஒருத்தங்களை சினிமாவில் ஒரு தியேட்டரில் கொண்டு வைக்கிறதுக்கு. பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஃபிலிம்லாம் ஈஸியாக போயிடும். எங்களே மாதிரி கனவுகளுக்கு மட்டுமே நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற டேரக்டர் சாராலும் ப்ரொடியூசர் சார் எல்லாருமே ஒரு நாங்கள் எல்லாருமே ஒரு கனவுகள் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. அதை வச்சு எங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு தான் இந்த ஒரு ஃபுல் படமும் பண்ணியிருக்கிறோம். எங்களால் முயன்றதை விட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் தான் எங்களோட தாட். ஸோ அது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணும். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட கேமரா இருக்குது, அதில் எத்தனை கேமரா எங்களை வந்துட்டு எங்கள் லைஃப்பை இன்னும் பிரைட் ஆக்கணும் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த வாய்ப்பு தந்த கெவின் அண்ணனுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. அண்ணனை குறைஞ்ச கஷ்டப்படுத்திருப்பேன் நான். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்போ உங்களோட ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் எங்கள் டீமுக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். கதாநாயக கதாநாயகிகள் மற்றும் இதன் வெற்றிக்கு உழைத்தவர்கள் அனைத்து உள்ளங்கள் எல்லோரும் இணைந்து இந்த வெளியீட்டோடு இணைந்திருக்கின்றார்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே ஒரு கரகோஷத்தை விளங்கலாமா? விளங்கி